புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் சுற்றுலா வாகனங்கள் ஓட்டப்படாததால் போக்குவரத்து வரியை உடனடியாக ரத்து செய்யக்கோரி சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் 200க்கும் மேற்பட்ட வாகனங்களை ஆர்டிஓ எதிரி நீண்ட வரிசையில் நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 6 மாதங்களாக சுற்றுலா வாகனங்கள் இயக்கப்படவில்லை. ஆனால் சாலை வரி உள்ளிட்ட போக்குவரத்து வரிகளை கட்ட வேண்டும் என புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை அறிவித்தது. இந்நிலையில் வருமானம் இல்லாமல் சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலை வரி உள்ளிட்ட வரிகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வரியை தள்ளுபடி செய்யக்கோரி பலமுறை மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இன்று 200க்கும் மேற்பட்ட வாகனங்களை ஆர்டிஓ அலுவலக சாலையில் நீண்ட வரிசையில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வாகனங்களை சாலையில் நிறுத்தி போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து 6 மாத கால நீட்டிப்பு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து கூட்டுக்கு கொள்ளை அடிக்கிற மாதிரி ஒரு வண்டிக்கும் பாத்தீங்கன்னா 40,000 to 50,000 பல கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து சுருட்டி வச்சிருக்கேன். இப்ப இந்த 6 மாதம் நிறுத்தி வச்ச காலத்துக்கு வந்து எங்களுக்கு 6 மாச காலத்துக்கு இன்சூரன்ஸ் நீட்டிப்பு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா பாதி பிரீமியம் அமௌண்ட்ல இருந்து பாதி தொகையை குறைச்சு கொடுக்கறதுக்கு வழிவகை பண்ணணும். தமிழக அரசுல எப்படி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி தீர்ப்பு செயல்படுத்தினாங்களோ புதுவை அரசும் அதே மேற்கோள் பட்டு எங்கள் வாழ்வாதாரத்தை வாழறதுக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் சாலை வரியிலிருந்து எங்க கோரிக்கைகளை முன் வச்சு எங்க கோரிக்கைக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்குமாறு புதுச்சேரி அரசு தாழ்மையுடன் கேட்கிறோம். ரோட்ல நிறுத்தி சாலை வரிக்காக நாங்க ரோட்ல பார்க்கிங் பண்ணி பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம நாங்க கொடுத்துருக்கோம். இதையே ரோட்ல விட்டுட்டு எங்களுக்கு அநாகரிகமாக போராட்டம் பண்ணவும் தெரியும். நாங்க அதை கையில முன்னெடுக்கல. தார்மீக முறையில அறவழியில நாங்க போராடுறோம். அரசு வந்து எங்களுக்கு செவி கொடுத்து சாய்க்கணும். குறிப்பா அந்த சாலை வரியை ரத்து பண்ணிட்டு 6 மாத காலத்துக்கு இன்சூரன்ஸ் நீட்டிச்சு கொடுக்கணும்ன்றத கவனத்தோட சொல்லிக்கிறோம். ஹைகோர்ட் தீர்ப்பை நீங்க புதுச்சேரி அரசு நடைமுறைப்படுத்தணும். விரும்பல. ஆமா, எங்க போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் கமிஷன் வந்து போக்குவரத்து சாலை வரியை ரத்து பண்ணிட்டு இன்சூரன்ஸ்க்கு உண்டான ஒரு முடிவு தெரியாம நாங்க இங்க இருந்து நவரவே மாட்டோம். எந்த வகையிலும் நாங்க நவரவே மாட்டோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.